video is sponsored by Vijay Raja, the pioneer in affordable luxury homes. Hi, Behind Woods oda 85 lakh social media followers ke ellarkume thanks. Behind Woods ku like pannunga, share pannunga and subscribe pannunga. Thank you. Front row la Rashni uncle and Kamal sir are sitting in front. பிரைட் உள்ள வரும்போது அவங்க ரெண்டு பேரும் நின்றுதான் பார்த்தாங்க. ரெண்டு பேரும் உள்ள வர தனுஷ் சாரோட கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நாங்களும் தைரியமா கொடுத்துருவோம் அவர்கிட்ட கேமரா அண்ட் கரெக்டா எடுத்திருந்தார். அவரே எடுத்துட்டு அவரே எடுத்த போட்டோஸும் நல்லா இருந்துச்சு. அப்ப அது யூஸ் பண்ணிப்பீங்களா உங்களோட இதுல? அதான் அந்த மேந்தில அவங்க வந்து வேதுன்னு எழுதியிருந்தாங்க. சோ அந்த நேரத்துல வந்து லதா ஆண்டி வந்து கண்ணில் தண்ணியோட இருந்தாங்க. அப்ப வந்து அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு. சடனா தே செட் சர்ப்ரைஸ், யுவர் டாட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் டான்ஸ் வித் யூ அப்படின்னு. ஸோ அவர் வந்து அவரோட யூஷுவல் வாக் போட்டு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டெப் ஆடிட்டு போயிட்டார். தாலி கட்டி முடிச்சவொடனே அவர் வந்து சௌந்தர்யா அவரை சின்ன அப்படியே தொடுவார், அஃபெக்ஷனேட்டாக அப்படியே பார்ப்பார் ஒயிட் ஷர்ட்ல. ஓகே, அந்த ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ரஜினி சார் வாஸ் லைக், ரஜினி சார் என்கிட்ட சொன்னாரு என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. ஏன்னா எல்லாருமே இப்ப செல்ஃபி போட்டோ அது மாதிரி தான் எடுக்கிறாங்க. சோ நாங்களே போட்டோகிராஃபர்ஸ் போட்டோ எடுக்காத போயிட்டு நாங்க ஆட்டோகிராஃபர். We have to be professional and not ask for photos. அவர் அப்பப்ப ஏதோ ஏதோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். போஸ்ட் பண்ணிட்டு எடுங்க எடுங்க எடுங்க. தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயராஜா பிரசன்ஸ் பிஐண்ட் ஓட்ஸ் செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இன்னைக்கு என் கூட ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லோரும் கேட்கலாம் இவங்க யாருன்னு. மேட் இன் மோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார், அதுவும் அவங்களோட டாக்டர் சௌந்தர்யா ரஜினிகாந்தோட ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் என் கூட இருக்காங்க. ஒன் இஸ் ராகேஷ் பிரகாஷ் இருக்காங்க அண்ட் வசீம் அகமது இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஓகே. ஸோ ரஜினிகாந்த் சாரோட ஒரு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னாலே தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு, அதுவும் அவங்களோட டாட்டரோட வெட்டிங் வேறு. ஸோ உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க இந்த ஃபோட்டோ செஷனுக்கு அண்ட் நீங்கள் எப்படி வந்துட்டு ஒத்துக்கிட்டீங்க அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒத்துக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, யார்கிட்ட போனாலும் இமீடியட்டாக ஒத்துருப்பாங்க. பட் நாங்கள் அவங்களோட ஃபேமிலிக்கு நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. அனிரோட சிஸ்டரோட வெட்டிங்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து அவங்க தான் ஷூட் பண்ணோம். திஸ் இஸ் 5 இயர்ஸ் பேக். ஸோ அப்போவே அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு. அஸ் சூன் அஸ் திஸ் வெட்டிங் வாஸ் பிளான் தே காண்டாக்டட் அஸ் அண்ட் வி ஆர் நாங்கள் ஆப்வியஸ்லி வி ஹவ் டு அக்ரி. ஓகே, செகண்ட் தாட் நோ செகண்ட் தாட் இட்ஸ் ஸோ வி ஆர் ஆன் போர்ட் இமீடியட்லி. ஓகே. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக எவ்வளோ நாள் போச்சு? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரு சங்கீத் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து ஒரு ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங் ஃபங்க்ஷன் தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. அண்ட் இது ஆக்சுவலாக எவ்வளோ லாங் இருந்தது அண்ட் நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணீங்க அங்கே தான்? ஓகே. ஸோ வீட்டில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு பிஃபோர் த இப்போ இந்த 5 நாள் முன்னாடியே, ஒரு 3 வாரம் முன்னாடி இது ஒரு ஸ்மால் பூஜா ஃபார் த பிரைட், அது ஒரு இவெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிசப்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிது ஃபார் எட் ராகவேந்திரா reception and 2 cocktail, 5 events. So total 6 events across ஒரு 5 நாள். ஓகே ஓகே. அண்ட் டிஃப்ரெண்ட்டான அட்டையர்ஸ்லாம் அவங்க வந்திருந்தாங்க, நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அட்டையரில் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? வில் ஸ்டார்ட் வித் ராகேஷ். ஸோ சேம் சங்கீத் ஃபோட்டோலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் ஹக்கிங் ஈச் அதர். ஓ, தட் வாஸ் அ வெரி நைஸ் மூமெண்ட். அண்ட் அவுட் ஃபிட் ஷூ இஸ் வேரிங் வாஸ் வருண் பால், வெரி ஃபேமஸ் டிசைனர் ஃப்ரம் நார்த் இண்டியா. So that picture is our favorite from the wedding. Outfit wise that was my favorite. The Sabyasachi cocktail konde Sabyasachi potanga adu nalla irundhuchu, with Sabyasachi jewelry also with uncut diamonds, so it looked very royal on the pictures. Okay. And ungalku enakku vanda of course Sabyasachi varun mallam periyanga enakku vanda Vishagan vanda simple or a shirt pattu vesti and துண்டு போட்டிருந்தார். அது வாட் யூ கால் தட், துண்டு தான். ஸோ அது போடும் போது எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரி அந்த அவர் ஆப்வியஸ்லி அவரோட எபிக் சீன்ஸ்லாம் அது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா விஷாகனும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கேரக்டர்,
he is a star by his own personality. So for him to come in the same attire, adula pathina avare or star mari irundar anike. Okay. Simple and yet like a star. And idu solumbodhu innoru video naanga vandhu paathom net la. என்னன்னா ரஜினி சார் வாக் பண்ணிட்டு வருவார். அவர் அந்த நம்ம நைன்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, தோலில் அந்த துண்டை போட்டு அந்த மொமெண்ட்டை நீங்கள் ஆக்சுவலாக நேர்லேயே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தியேட்டரில் பார்க்குற ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அது எப்பயாச்சும் கனெக்ட் ஆச்சு அவங்களுக்கு? எங்களுக்கு வந்து எனக்கு அட்லீஸ்ட் நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு எடிட் நான் பண்ணி கொடுத்துருவேன் உடனே ஆன் த சேம் டே டு சௌந்தர்யா. ஸோ எடிட் பண்ணும் போது எனக்கு சிங்க் இன் ஆச்சு, நம்ம ரஜினிகாந்த் வெட்டிங் எடுத்தோம், அதை வந்து எடிட் பண்ணி ஒரு சோலோ ஷாட்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோன்னு அதுவே எனக்கு அப்போ தான் இதே வந்துச்சு. ஜஸ்ட் ஹேட் தட் ஃபீலிங் தட் டைம். உடனே இன்ஸ்டாகிராமில் வி புட் அ ஸ்டோரி சேம் வி டேக்ட் ரஜினிகாந்த் ஆன் அவர் பேஜ் அப்படி, தட் வாஸ் த ஸ்டோரி தட் வி புட் விச் இஸ் அ பிக் டீல். நான் யோசிச்சு கூட பார்த்துருப்போம் ரஜினிகாந்த் நாங்கள் வந்து டேக் பண்ணுவோம். ஸோ தட் வாஸ் அ பிக் திங் ஃபார் அஸ். சூப்பர். அண்ட் நம்ம எல்லாருமே வந்துட்டு ரஜினி சாரை ரசித்த மூமெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே, ஒரு ஒரு லைஃப்பில் நம்ம லைஃப்பில் எல்லாருமே ரஜினி சாரை ரசித்த மூமெண்ட் இருக்கும். ரஜினி சாரே அந்த ஃபங்க்ஷனில் ரசித்த மூமெண்ட்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? இவன் ஒரு ஷார்ட் எடுத்தோம் அந்த ஓகே தாலி கட்டி முடித்தவனே, அவர் வந்து சௌந்தர்யாவோட சின்ன அப்படியே தொடுவார், அஃபெக்ஷனட்டாக அப்படியே பார்ப்பார் ஒயிட் ஷார்ட்டில். ஓகே. அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க, விஷாகன் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அப்போ தான் தாலி கட்டி முடிச்சிருக்காங்க. அண்ட் ரஜினி சார் வந்து அப்படியே அவர் டாட்டரை வந்து தொட்டு அப்படியே ரசித்து பார்ப்பார், அந்த ஒரு அஃபெக்ஷனோட பார்ப்பார். ஓகே. அந்த ஷார்ட் வாஸ் அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ சி எவ்ரிபடி வில் பி இமோஷனல் இன் தட், ரைட் ஃப்ரம் ஐஸ்வர்யா டு லதா மேம், எவ்ரிபடி வில் பி இமோஷனல் இன் தட். இட்ஸ் அ வெரி நைஸ் ஷார்ட். அனதர் ஷார்ட், இன்னொரு ஷார்ட் எனக்கு பிடிச்ச ஷார்ட்னா சங்கீத்தில் வந்து இட் வாஸ் அ வெரி இன்டிமேட் ஃபங்க்ஷன், ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ், விஷாகந்த் சைட் அஸ் வெல் அஸ் சௌந்தர்யாஸ். அங்கே வந்து தேவர் ரெடி டு டூ யூனோ தே ஆட் டான்ஸஸ் அண்ட் ஆல் தட். சடனாக தே செட் சர்ப்ரைஸ், யுவர் டேட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் டான்ஸ் வித் யூ அப்படின்னு. ஸோ அவர் வந்து அவரோட யூஷுவல் வாக் போட்டு வந்து ரெண்டு ஸ்டெப் ஆடிட்டு போயிட்டார். Just imagine, no, as Tamilar and as fans of superstar, imagine எங்களுக்குலாம் எப்படி ஃபீலிங் இருந்திருக்கும் அங்கே. அதுவும் அவங்க ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அண்ட் தென் வீ வெதர் எங்களுக்கும் வி ஆர் ஃபீலிங் லைக் யூஆர் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் தென் சீயிங் தீஸ் திங்ஸ் ஹேப்பன், எங்கள் முன்னாடி இந்த மாதிரிலாம் நடக்கிறத பார்க்கும்போது அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வரும். ஆனால் அந்த அந்த டைம் வந்து ரஜினி சார் ஆடும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஆடினாங்க. எல்லாருமே நீங்கள் ஆடினீங்களா? இல்லை, அங்கே ஆடின ஃபோட்டோஸ் வராதுங்க. ஓகே. ஸோ இல்லை, அந்த அந்த மூமெண்ட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் வந்து வி கோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டு வாட்ச் இஸ் மூவி, அந்த டான்ஸ் ஆடுறது பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். பட் அதை நாங்கள் லைவாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்தோம். அட்ஸ் பிக் டீல். தட் வாஸ் அ மூமெண்ட் தட் வி வில் நாட் ஃபர்கெட் ஃபார் அ வைல். ஓகே. அந்த டான்ஸ் ஆடுற மூமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம வந்துட்டு எதுவும் மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீன் ஆகட்டும், ஒரு மாண்டேஜ் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோமேன்னு உங்களுக்கு வருத்தப்பட்டீங்களா? After எல்லா ஈவெண்ட் முடிஞ்சது தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு வரல. ஓகே. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராமல் இருந்ததுக்கு. பிகாஸ் எங்கள் டீமும் பார்த்தீங்கன்னா வந்து 15 பீப்புள் இருக்கும், அண்ட் வேரியஸ் டைம்ஸில் வந்து வேறு வேறு இடத்துல எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எவ்ரி திங் வாஸ் கேப்சர்ட் ஆன் கேமரா, அண்ட் thankfully we don't have any such moments, sir. Luckily we were the only photographers. So Soundary was very clear, na ungaloda photos mattum dhaan I am expecting it to be good. If anybody else is there, that is out of my control. உங்களால் என்ன பண்ணுவோம் பண்ணிவிடுங்க. யூஸ்வலி செலிபிரிட்டி வெட்டிங்ஸ்ல என்ன ஆகிடுன்னா நிறைய பேர் வந்துடும். ஆமாம். ஸோ அதனால நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் இந்த வாட்டி. அதனால யா தட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டி வெட்டிங்ஸ்லையும் ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துடுவாங்க. அப்புறம் வந்து அந்த ப்ரைவேட் மூமெண்ட்ஸ், இன்டிமேட் ஷாட்ஸ் எதுவுமே வராது. ஸ்பெஷல் ஷாட்ஸ்னே இருக்காது, எல்லாமே வந்து ப்ரெஸ் ஃபோட்டோஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைம் அவங்க வந்து தே வாண்டட் டு பி வெரி பர்சனல், ஃபோட்டோஸும் பர்சனலாக வேணும், இவெண்ட்டும் ஒரு லெவல் ஆஃப் பர்சனல் டச் இருக்கணும்னு சொல்லிட்டு தே கால்ட் ஒன்லி ஸ்பெசிஃபிக் பீப்புள் தே ஆர் கம்ஃபர்டபுள் வித். ஸோ வி ஹேட் ஆக்சஸ் டு ஆல் த ஸ்பெஷல் ஸ்மால் மூமெண்ட்ஸ். அவங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவளுக்கு ஹல்தி போட்டுட்டு இருக்கும் போது வி வெதர், அண்ட் அவங்க கூட இருந்து அவங்க கிட்ஸ்லாம் இருந்தாங்க, தனுஷ் சாரோட கிட்ஸ்லாம் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அட் ஒன் பாயிண்ட் ஹீ டுக் அ கேமரா அண்ட் ஹீ ஸ்டார்டட் டேக்கிங் ஃபோட்டோஸ். லிங்கா இஸ் அ வெரி பிக் ஃபோட்டோ. ஓகே. ஸோ ஹீ கீப்ஸ் டேக் அபோவ் ஹீ டேக் த கேமரா அண்ட் ஹீ வாஸ் டேக்கிங் பிக்சர்ஸ். அவரே தர ஃபோட்டோஸ் ஆஃப் ஹிம் டேக்கிங் பிக்சர்ஸ் வித்
of other people. So our எடுத்த photos கூட எங்க செட்ல இருக்கு. So on the level நாம வந்து personalized we were there for the wedding. Super. And superstar and அவங்களோட grandsons எல்லாருமே இருந்தாங்க. நீங்கள் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் மாண்டேஜ் எடுத்துகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி உங்களோட ஃபேவரட்டான ஒரு மாண்டேஜ்னால் எது சொல்வீங்க? சூப்பர் ஸ்டாரும் அவங்களோட கிராண்ட் சன். எவ்ரி டைம் அவர் வந்து அவங்களோட கிராண்ட் சன் மீட் பண்ணும்போது ஹி சேஞ்சஸ் இஸ் இதுவே பர்சனாலிட்டியே மாறிடும். ஹி பிகம்ஸ் வெரி வெரி அப்படியா அஃபெக்ஷனேட். நீங்கள் பார்க்குற சூப்பர் ஸ்டார்னே நீங்கள் ஹி பிஹேவ்ஸ் லைக் எனி அதர் கிராண்டர். அதுதான் ஸ்பெஷல். அது எல்லா பிக்சர்லேயும் இருக்கும். அது தெர் இஸ் அ மூமெண்ட் வேர் ஆல்வேஸ் ஹீல் As soon as he sees them, he changes our face. வேதோடதும் அப்புறம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களோட ஒரு பிக்சர் பார்த்தோம். அது மெஹந்தி பிக்சர் அப்போ அவங்க வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மெஹந்தி பத்தி. ஸோ அந்த கேப்சர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அந்த மெஹந்தியில அவங்க வந்து வேதுன்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அது கான்ஷன் தான் அவங்களுக்கு. மெஹந்தி வாஸ் அப்பதான் போட்டுதாங்க வேதுன்னு போட்டு அண்ட் அவரோட அவரோட டாய் வந்து ஏதோ வரைஞ்சிருந்தாங்க. ஓகே. ஸோ அதுதான் காமிச்சிருந்தாங்க. சூப்பர். எப்போ நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இந்த லெங்க்தான ஒரு வீடியோ நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம்? எப்போ உங்கள் இன்ஸ்டா பேஜஸ்லாம் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ண போறீங்க? எங்ககிட்ட டேட்ஸ் இருக்கும் இல்லையா? எங்ககிட்ட ஒரு சர்டன் டேட்ஸ், அதான் டெலிவரி டேட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தே ஹேவ் டு அப்ரூவ். இதுவும் ஆக்சுவலாக ஒரு குட்டி படம் மாதிரி தாங்க. எங்களுக்கு தியேட்டரில் போய் பார்க்கறது விட அது ரஜினி சாரோட வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வி கான்ட் லீக், வி கான்ட் சென்ட் எனி பிக்சர்ஸ் அவுட். சோ நாங்க வந்து வெரி ப்ரொபஷனல். நாங்க வந்து வி ஆர் கோனா கிவ் देम தி பிக்சர்ஸ் அண்ட் தே வில் டிசைட் whether it has to go online or not. As you know they are a very private family. சோ அவங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் மத்தவங்க எடுத்து போனா பரவாயில்ல, அவங்களோட போட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுவோம் பிக்சர்ஸ். சூப்பர். அண்ட் ரஜினி சார் அப்போ ஃபேமிலி ஃபோட்டோஸ்னு ஒன்று கன்ஃபார்மாக எடுத்துருப்பாங்க. அண்ட் எப்படி அதை மேனேஜ் பண்ணிங்க? நிறைய அந்த லாஸ்ட் டே அப்போது கன்ஃபார்மாக அந்த ப்ரெஸ் மீட் ஒன்று இருக்கும், அந்த ப்ரெஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஆஃப்டர் தட் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கன்ஃபார்மாக வந்திருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபியில் நம்ம கன்ஃபார்மாக கொண்டு வரணும், வி ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணி? நாங்கள் வந்து ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஓ, இன்ஃபேக்ட் அவங்க லதா மேடமும் ரஜினி சாரும் வந்து நாங்கள் வந்து லதா ஆண்டி அண்ட் ரஜினி அங்கிளும் தான் நம்ம போடுவோம். அந்த அளவுக்கு வி ஆர் ஹேவிங் அ குட் பாண்ட் வித் தம். ஸோ எனி டைம் வி வாண்டட் டு டேக் ஃபோட்டோஸ் நாங்கள் வந்து லதா அங்கிள் ஆண்டிகிட்ட போயிட்டு வீல் டெலவர் இந்த மாதிரி இந்த ஷார்ட்ஸ் கப்பலோட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சனல் பாண்ட் இருக்கனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எப்போ வேணுமோ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ தி இவெண்ட் வந்து வாஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் அந்த டெக்கோர்லாம் பண்ணது வந்து அனிருத்ஸ் மாம் அண்ட் சரஸ்வதி அவங்களோட சிஸ்டர் வாஸ் ஆல்சோ ரிஷிஸ் மாம் ரிஷிகேஷ். ஓகே. ஸோ தே போத் ஆர் சிஸ்டர்ஸ், தேர் ஆன் திஸ் கம்பெனி. ஸோ அவங்ககிட்ட வி கோ அண்ட் வி அப்ரோச் அண்ட் தே இமீடியட்லி கெட் எனி திங் ஆர்கனைஸ்ட். இப்போ ஒரு ஃபேமிலி ஃபோட்டோன்னு எடுக்கணும்னு சொன்னோம்னா உடனே போய் சொல்லிடுவாங்க. கெட் தட் ஆர்கனைஸ் ஃபார் அஸ். த மோஸ்ட் ஃபன் கேண்டிட் பிக்சர்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? ஏன்னா ஒரு ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு பாட்டப்போ நம்மளுக்கே சிரிப்பு வந்துடும், ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கே நாங்கள் கன்ஃபார்மாக சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் அப்போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது, அந்த கேண்டிட் ரொம்ப அற்புதமாக வந்தது? காக்டெயிலில் தான் அந்த லாஸ்ட் இவெண்ட். ஓகே. தே ஹேட் அ சிட் டவுன் ரிசப்ஷன் ஒரு காக்டெயில் மாதிரி, அது அங்கே தான் தேர் இஸ் மோஸ்ட் ஃபன் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கேண்டிட் ஷாட்ஸ், லாட்ஸ் ஆஃப் செலிபிரிட்டிஸ் வர் தேர், ரைட் ஃப்ரம் அம்பானி டு காஜோல். Okay. நார்த்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அண்ட் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃப்ரம் யூர். ஓகே. ஸோ தட் வாஸ் லைக் அ பிக். அந்த இவெண்ட்டை ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப அஃபிஷியலாக வைக்கலாம் அவங்க ஒரு ரிசப்ஷன் மாதிரி, வெரி இன்ஃபார்மல் மீட் அண்ட் கிரீட். அண்ட் அதனாலே மூடு வந்து ரொம்ப ஜோவியலாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். லைக் ரஜினி சார் வாஸ் வாக்கிங் அரவுண்ட் மீட்டிங் பீப்புள், அந்த மாதிரி ஒரு இவெண்ட் அது. எல்லாருமே டேபிள் உட்காந்தாங்க, ஒரு போய் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வித் கப்பல் அண்ட் தேவர் டேக்கிங் பிக்சர்ஸ். சூப்பர். நம்ம பின்னாடி அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம தலைவர் இப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு கேண்டிட் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த விஷாகனே வந்துட்டு இன்ட்ரெஸ்டான ஒரு கேண்டிட் ஷார்ட், நான் இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன் இது நீங்கள் இதில் எடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அதான் நான் சொன்ன மாதிரி இஸ் வெரி வெரி கேஷுவல். ஓகே. ஹீஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி ஃபன் கை. அவர் அப்பப்போ ஏதோ ஏதோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்பார், போஸ்ட் பண்ணிட்டு எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டுருப்பார். ஸோ இது அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அண்ட் எமோஷ்னலான ஒரு சீன்னா இதுதான் இதுதான் நான் சொன்னேன்.
அண்ட் ஆல்சோ அந்த டியர்ஸ் அவங்க அழுவதாகட்டும் அவங்களோட அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல அந்த அழுவதாகட்டும் சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம எடுத்தாகணும் அந்த மாதிரி டியர்ஸான ஒரு விஷயம் நடந்ததா அந்த ஆனந்த கண்ணீர். ஸோ அந்த வெட்டிங்கோட அந்த ஃபோட்டோ மூமெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் டியூரிங் த தாலி ஷாட் தாலி டைம் டைம் டைம்ல வந்து அதான் மோஸ்ட் எமோஷனல் மொமெண்ட். எவ்ரிபடி ஐ அம் ஷூர் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹேட் தட் எமோஷனல். எவ்ரிபடி ஹேட் ஹாப்பி டியர்ஸ். யா இஃப் நாட் டியர்ஸ் யூ குட் சீ இட் இன் தேர் ஃபேஸ். எல்லாருமே இருந்தாங்க. ஆல் த செலிபிரிட்டிஸ் அண்ட் விஷாகன்ஸ் ஃபேமிலி எவ்ரிபடி யூ சி எல்லாருமே தே ஹேட் ஹேட் அன் எக்ஸ்பிரஷன் விச் வாஸ். எங்க போட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து தாலி மொமெண்ட்டை ஷூட் பண்ணிருந்தாங்க. ஓகே. அண்ட் நான் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்தேன் அண்ட் ஃபேமிலியை ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களோட ரியாக்ஷனை. ஸோ அந்த நேரத்தில் வந்து லதா ஆண்டி வந்து கண்ணில் தண்ணியோடு இருந்தாங்க அண்ட் சின்ன பசங்களாக இருந்தாங்க கூட. அப்போ வந்து அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க இது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வைப் பண்ணாங்க. தட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ தட் வாஸ் ஆல் மை ஃபேவரட் மூமெண்ட்ஸ். அவங்க சொல்கிறத கேட்குறதும் சூப்பர். யாத்ரா, லிங்கா, அப்புறம் வேத், இந்த மூணு பேர்ல யாருங்க ரொம்ப சுட்டி? லிங்கா. அப்படியா? அவர் அதான் சொன்னது அப்பப்போ வந்து கேமரா வாங்கிடுவாரு. அவர் எங்க டீம் மாதிரி இருந்தார். நாங்களும் தைரியமா கொடுத்துருவோம் அவர்கிட்ட கேமரா. அண்ட் கரெக்டா எடுத்திருந்தாரு, அவரே எடுத்துட்டு அவரே எடுத்த போட்டோஸும் நல்லா இருந்துச்சு. அப்ப அது யூஸ் பண்ணிப்பீங்களா உங்களோட இதுல? கண்டிப்பா. அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா ஆங்கிளும் லோவா இருக்கும். அவங்களும் இப்ப நான் காமிச்சேன் என்னோட போட்டோவை, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய போட்டோ இருக்கு அவங்க போன்ல எடுத்துட்டே இருப்பான். அது என்ன போட்டோ? சம்டைம்ஸ் அதான் ரஜினி சார் எடுப்பார். ஓ, அவர் அனிருத், அவங்க அவரோட ஃபேமிலி அப்பப்போ போயிட்டு போயிட்டு எடுப்பார். ஓகே ஓகே. அந்த நாங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம்ல, அது நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. அனில் நான் இதே ஃபோட்டோலாம் அனுப்பலாம், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் கமல் சார், ஒரு சூப்பர்பான ஒரு கேண்டிட் ஷார்ட், அவங்க வந்துட்டு ஹக் பண்ணுற ஒரு கேண்டிட் ஷார்ட், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவே போதும் இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு. கரெக்ட். ஸோ எப்படி இருந்தது அந்த ஒரு மொமெண்ட்? கமல் சார் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கெஸ்ட் டு கம். அதுவே உங்களுக்கு புரியுது, அஸ் சூன் அஸ் ரஜினி சார் வாக் பண்ணார் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கமல் சார் வந்துட்டார். ஐ திங்க் ஹி வாஸ் லைக் த செகண்ட் கெஸ்ட் ஆர் சம்திங் டு கம் அண்ட் க்ரீட் ஹிம். ஃப்ரண்ட் ரோலோ ரஜினி அங்கிள் அண்ட் கமல் சார் ஆர் செட்டிங் இன் ஃப்ரண்ட். பிரைட் உள்ளே வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு தான் பார்த்தாங்க, ரெண்டு பேரும் உள்ளே வர. ஓகே. என்ன தான் நம்ம ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் கன்ஃபார்மாக ஒரு சின்ன இடத்துல நம்ம ஃபேன் பாயாக மாறிடுவோம் அப்படின்னு. செலிப்ரிட்டிஸ், உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டிஸ் அங்கே வரும்போது நம்ம ஃபேன் பாயாக மாறின ஒரு மொமெண்ட்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க, அப்பார்ட் ஃப்ரம் ரஜினிகாந்த் சாரை தவிர்த்து? கரெக்ட். இதுதான் நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கிற வெட்டிங்காக இது ஒன்று இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபேமிலியிலே நிறைய செலிபிரிட்டிஸ் இருந்தாங்க. ஃபேன் பாய் மூமெண்ட்டோட நாங்கள் வந்து இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி வெட்டிங். ஸோ அது அந்த இட் வாசன் அந்த மூமெண்ட் வாஸ் ஆல்வேஸ் தேர் இன் எவ்ரி வெட்டிங். பட் இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு பிகாஸ் தேர் லைக் டூ த்ரீ அதர் ஸ்டார்ஸ் ஹூஆர் ஆல்வேஸ் தேர் அண்ட் கெஸ்ட் ஆல்சோ ஹூஆர் ஸ்டார்ஸ். அபார்ட் ஃப்ரம் எனக்கு வந்து ஒரு மூமெண்ட் இருந்துச்சு வேற சங்கீதா, சாரி சங்கீத் காக்டெயிலில் வந்துட்டு தனுஷ் சார் வந்து மாறி பார்த்தோடனே அவரோட டான்ஸே அவர் வந்து எல்லாருக்கும் நடுவில் ஆடிட்டு இருந்தாரு. ஓ, ஸோ தட் வாஸ் அவர் பார்த்து எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அப்படியா? அது என்னெல்லாம் செலிபிரிட்டிஸ் ஃபாலோ பண்ணாங்க அவங்க டான்ஸ் ஆட? ஃபேமிலி தான் அந்த டைம். அந்த டைம்ல மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் வர் த கெஸ்ட் வர் கான் பிகாஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபேமிலி. ஸோ அனிருத்லேருந்து ரிஷி அந்த அந்த கேங் தான் இருந்தாங்க மோஸ்ட்லி. யா, இட் வாஸ் அ வெரி பர்சனல் மூமெண்ட். That was a lot of fun also. Another very special moment வந்து வசீம் had gone and got a, he bought a picture of ரஜினி சார் and பாஷா இதோட ஃபோட்டோ. ஓ, அண்ட் கபாலி ஃபோட்டோ ரெண்டுமே எடுத்து போய் ஈவெண்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் அன் ஆட்டோகிராஃப். ஓகே. அண்ட் ரஜினி சார் வாஸ் லைக், ரஜினி சார் என்ன சொன்னார், என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. ஏன்னா எல்லாருமே இப்போ செல்ஃபி ஃபோட்டோ அது மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ நாங்களே ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுக்காத போயிட்டு நாங்கள் ஆட்டோகிராஃபர். வி ஹேவ் டு பி ப்ரொஃபஷனல் அண்ட் நாட் ஆஸ்க் ஃபார் ஃபோட்டோஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இவெண்ட் வென் ரஜினி அங்கிள் வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் ரிலாக்ஸிங், அவர் பக்கத்தில் போயிட்டு கீழே உட்காந்து அங்கிள் எங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கொடுத்துற முடியுமா? ஓகே. அவர் வந்து ஆட்டோகிராஃப் ரொம்ப நாள் ஆச்சு என்கிட்ட யாரும் கேட்டு அப்படி ரொம்ப ஹாப்பியா இருந்தார். பழைய காலமாச்சு ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தார். சிரிச்சுட்டே எங்களுக்கு ஒரு போட்டோ இருக்கு அவர் கேட்கறதும் நான் அவர் ஆட்டோகிராஃப் போடுறதும். ஓகே. சிரிச்சுட்டே அப்படியே போட்டிருந்தாரு.
சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அப்படியே நானும் உங்கள் கூட ட்ராவல் ஆகிட்டேன், நீங்கள் வந்த மாதிரில நானும் அப்படியே உள்ளே ட்ராவல் ஆகிட்டேன் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஃபோட்டோ. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் வந்த அப்புறம் தான் எனக்கே தெரியும் எப்படி போயிருக்கு. அண்ட் சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுங்க இன்ஸ்டா பேஜஸ்லாம். ஓகே, மேட் இன் மோனோ, கரெக்டாக? கரெக்ட். ஸோ ஷுர் நான் எல்லாருமே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த நேரத்துக்கு. நீங்களும் அப்லோட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 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 This video is sponsored by Vijay Raja, the pioneer in affordable luxury homes.